நேற்று தென்னிலங்கையில் குறிப்பாக கொழும்பில் அரசாங்கத்தினால் கடைபிடிக்கப்படுகின்ற ஜனநாயக போராட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், அதனால் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் பற்றி, அவர்கள் விடுதலை செய்யப்படாத நிலைமையில் மீண்டும் கொழும்பிலே பாரிய ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது, ஏற்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டம் ஆரம்பத்தில் மிக பாரிய அளவில் பொருளாதார நெருக்கடி, பஞ்சம், பட்டினி, இந்த நெருக்கடிக்கு எதிராக கோதபையா ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களை பதவி விலகுமாறு அவர் அந்த ஆட்சிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஜனநாயக ரீதியாக இடம்பெற்றது, ஜனநாயக ரீதியாக கடைப்பிடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த போராட்டத்தை நாங்களும் ஆதரிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அரசு தரப்பினர் அந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்குவதற்கு வன்முறையை பாவித்த சூழ்நிலையில், அதற்கு பதிலாக அந்த போராட்டத்தின் பெயரில் ஈடுபட்டவர்களும் பல 70 வீடுகளுக்கு மேல் வன்முறையை பாவித்திருக்கின்றார்கள். அதைவிட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வாறு இருந்தாலும் நாட்டிலே ஜனநாயக ரீதியாக மக்கள், அதிலும் குறிப்பாக இப்பொழுது இளம் சமூகம், பல்கலைக்கழக சமூகம், இந்த கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக, ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக, ஜனநாயகம் தொடர்ந்து நாட்டிலே நடைபெற வேண்டும், போராடுவதற்குரிய சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து மீண்டும் நேற்று போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் ஒரு ஜனநாயக ரீதியாக வன்முறையற்ற முறையில் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதை நாங்கள் ஆதரிக்கலாம். ஆனால் வன்முறை இடம்பெறமாக இருந்தால் அதிலும் அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி அந்த போராட்டங்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதும் தொடர்ச்சியாக சிறையிலே அடைத்து வைத்திருப்பதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆனபடியால் இவ்வாறான போராட்டங்கள் நடைபெறுவதற்கு இந்த நாட்டினுடைய சட்ட ரீதியாக, அரசியலமைப்பு ரீதியாக இருக்கின்ற உறுத்துக்கள் அனுமதிக்க வேண்டும். அந்த போராட்டங்களை அடக்குமுறைக்குள்ளாகி, வன்முறைக்குள்ளாக்கி, இராணுவத்துக்கு, போலீஸாருக்கு அதிகாரம் வழங்கி அவர்களை, அவர்களுடைய போராட்டங்களை அடக்கி ஒடுக்குவதை நாங்கள் நிச்சயமாக எதிர்க்கின்றோம், கண்டிக்கின்றோம். நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் ஆதரிக்க முடியாது. ஆனபடியால் நாங்கள் நேற்று நடைபெற்ற போராட்டம் கைதுகள் இடம்பெறவில்லை ஆக இருந்தாலும் போலீஸார் மிக தீவிரமான அடக்குமுறையை பயன்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் எங்களாலும் முன்வைக்கப்பட்டால் ஜனநாயக ரீதியாக நடைபெறுகின்ற போராட்டங்களை அடக்குவதற்கு நாங்களும் இடமளிக்க முடியாது என்பதை தெளிவாக குறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் தமிழர்களுடைய வரலாற்றிலும் இவ்வாறான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், போராட்டங்களை ஈடுபடுவர்களை அழித்து ஒழிக்கின்ற நிலைமைகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை அனுபவித்தவர்கள் என்ற வகையிலும், தென்னிலங்கையில் இன்றைக்கு நடைபெறுகின்ற போராட்டங்கள் அமைதியான வழியில், ஜனநாயக வழியில், ஜனநாயக உரிமைகளுக்காக, தாங்கள் எதிர்நோக்கி நிற்கின்ற நெருக்கடிகளுக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெறுவதை அரசு அனுமதிக்க வேண்டும், அதன் காரணமாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகின்றோம். நன்றி, வணக்கம்.